Mass Xavier Academy of Competitive Examinations. TNPSC aspirants, UPSC aspirants, இந்த மாதிரி இருக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே ஜென்ரல் சயின்ஸுங்கிறது ஒரு காமனான சப்ஜெக்ட், ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்டும் கூட. இதில் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட தேவையில்லை. நம்ம இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே எந்த ஸ்டாண்டர்டில் வரும் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் தான் வரும். ஆனால் இப்போ இருக்கிற இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் நம்ம 10th வரைக்கும் படித்தோம் அப்படின்னா நம்மளால எல்லா க்வெஸ்சன்ஸையும் அட்டன் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்டெப் மேலே போய் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் புக்ஸையும் நம்ம வந்து கவர் பண்ணணும். அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளால 95% ஆஃப் த க்வெஸ்சன்ஸை ஈஸியாக வந்து அட்டன் பண்ண முடியும். ஜென்ரல் சயின்ஸோட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோட சிலபஸ் தான் நான் இங்கே எழுதி போட்டிருக்கேன். இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா 4 சாப்டராக நம்ம வந்து பிரிக்கலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பாட்னி அண்ட் ஜுவாலஜி, இது எல்லாத்துலேயுமே வந்து பேசிக்கான கான்செப்ட்ஸ் தான் வந்து நம்ம படிக்க போகிறோம். இப்போ இதில் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பீங்க, ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பீங்க. இதில் ரெண்டு பேருமே வந்து சயின்ஸாக ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், 10th வரைக்கும் காமனாக நம்ம ஜென்ரல் சயின்ஸ் நம்ம படிச்சுட்டு வந்திருப்போம். ஆனால் 11th 12th போது ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சயின்ஸை வந்து கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க எப்படி படிக்கணும், சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அவங்க மேஜரை ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட், அப்போ நான் என்ன பண்ணணும், அதுதான் என்னோட மேஜர் அப்படின்னா நான் ஃபிசிக்ஸை ஃபஸ்ட்டு கவர் பண்ணும். இந்த டாபிக்ஸ்லேயே ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸை கவர் பண்ணிட்டு அப்புறம் கெமிஸ்ட்ரி அப்புறம் பயாலஜி அப்படி நான் வந்து கவர் பண்ணிட்டு போகணும். நம்ம மேஜர் நம்ம ஃபஸ்ட்டு படிக்கிறப்போ நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம், அவங்க 10th வரைக்கும் அவங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. ஆனால் 11th 12th வர்றப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து படிக்கிறதுக்கு, அந்த புக்ஸ் எல்லாம் வந்து படிக்கிறதுக்கு. ஆனால் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவலைப்படவே தேவையில்லை. யூடியூப் ஆகட்டும் இல்லை பல வெப்சைட்ஸ் ஆகட்டும், அங்கே எல்லாமே வந்து கான்செப்ட்ஸை ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கிறாங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, அது எல்லாத்துலேயுமே ரொம்ப அழகாக நம்மளுக்கு வந்து புரிய வைக்கிறாங்க. இப்போ நம்ம சேனலில் கூட நம்ம அகாடமியில் ஜென்ரல் சயின்ஸ் டாபிக்ஸு எல்லாமே வந்து நம்ம ஈஸியாக நம்ம நடத்திட்டு இருக்கோம். நீங்கள் அதையும் கூட வந்து ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்த்தோம். இவங்க நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக்ஸ்லேருந்து கவர் பண்ணிட்டு போகணும். 6th ஸ்டாண்டர்ட் புக்கு, 7th 8th 9th 10th இப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு இதில் ஸ்ட்ராங் ஆகிட்டு தான் 11th 12th புக்ஸை வந்து கவர் பண்ணணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்தோன்லேயும் 11th 12th புக்ஸை எடுப்பாங்க, இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணுவாங்க, நோட் பண்ணிவிட்டு அதை படிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி படிக்கும்போது என்னாகும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில கான்செப்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 12th அந்த ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறப்போ அவங்க ஒரு சில டாபிக்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க, கஷ்டமாக இருக்கிறதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு சில ஈஸியாக இருக்கிறதெல்லாம் படிச்சுருவாங்க. அப்படி பண்ணுறப்போ நம்ம க்வெஸ்சன் பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா அதில் எல்லாமே வந்து கவர் ஆகிருக்காது. அதனால தான் ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம பேசிக்கை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். 6th to 10th புக்கை கவர் பண்ணிவிட்டு அடுத்தது 11th 12th புக்ஸ் நம்ம கவர் பண்ணணும். இப்படி நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் போட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாலையும் ஜென்ரல் சயின்ஸ் டாப்பிக்கை ஈஸியாக நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாரும் இதை மனசில் வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் ஸ்ட்ராங் ஆகிட்டு அடுத்தது 11th 12th புக்ஸையும் நம்ம கவர் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.